அம்மா, டாக்டர் உங்களை கூப்பிடுறார். சீக்கிரம் குணமாயிடும், வருத்தப்படாதீங்க. இப்படி வாமா. என்ன டாக்டர்? அப்பா நல்ல வேலையை பிழைச்சிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண் பார்வை எல்லாம் சரியாயிடுதா? என்னம்மா, சாதாரண விபத்து அவருக்கு, பிழைச்சதே அபூர்வம். எதுக்கும் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் மருந்து விடாம சாப்பிடட்டும், பின்னால பார்க்கலாம். அப்படின்னா அவர் கண்? அப்பவே முன்கூட்டி சொல்லிருக்கேன் அம்மா, அவருக்கு வயசாயிடுத்து. இது கண் பார்வை வருவது சந்தேகம் தான். ராணி, ராணி, அம்மா ராணி, இதோ வந்துட்டேப்பா. என்னம்மா செஞ்சுட்டு இருக்க? சிட்டுக்குருவ போல அலைஞ்சு திரிஞ்சு என் செல்ல மகளுக்கு சோறு போட இனி இந்த பொட்டை கண்டால முடியாத. நானே தரேன். அப்பாடம் ராணி. அம்மா ராணி. அப்பா, அப்பா. அப்பாவுக்கு அன்பு பணி செய்வதையே கடமையாக கொண்ட கை இனிமேல் என்னால பார்க்க முடியாதே அம்மா. கள்ளமில்லாத உன் பிள்ளைகள் என்னால காண முடியாதே அம்மா. அப்பா, எங்கம்மா மோதிரம்? அதை விற்றுத்தானப்பா ஆஸ்பத்திரி செலவு செய்தேன். விலை உயர்ந்த மருந்துகளுக்கு கூட உங்கள் விழிகளுக்கு ஒளியேற்றும் வலிமை இல்லை அப்பா. அழாதே அம்மா, எனக்கு கண் போனா என்ன? நீ தான் என் கண்கள். உன் நல்ல பண்பும் நல்ல நடத்தையும் தான் என் கண்ணன் மணிகள். பிறகு நான் எதற்காக கவலைப்படணும்? ஆனா இந்த குருடனை கட்டி காக்கும் குடும்ப பாரம் உன் தலையில விழுந்ததேன்னு நினைக்கும் போதுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? படிப்பும் மூளையும் இருக்கும் போது பிழப்ப பத்தி என்னப்பா கவலை? இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு. வேலையை பார்ப்பது சின்னஞ்சிறிசை வெளியே அனுப்பிவிட்டு என்னால எப்படிம்மா வீட்டில் இருக்க முடியும்? மெல்லாவிலேயே விழுந்துகிற மலைப்பாம்புகளும் மனச்சாந்தியோடு இருக்கிறவர்களை பார்த்து பழிக்கும் மந்திகளும் இருக்கும் உலகமும்மா இது. உங்கள் மகளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மன வலிமை நிறைய இருக்கிறதப்பா. உண்மைதான்மா, மன வலிமை என்பது உள்ளழகு. ஆனா வெளியழகு சில நேரங்கள்ல வேதனைக்கு பாக்கு வைச்சு விடும். என்னப்பா சொல்றீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருந்தேனே, கூந்தலுக்கு பூவும் நெற்றிக்கு பொட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. அதை தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அந்த ஆபத்து நிறைஞ்ச அழகையெல்லாம் அந்தஸ்து உள்ளவங்களுக்கே விட்டுடும். ஏமா பேசாம இருக்க? அழகுக்கு அழகு செய்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய அப்பா ஆமை போல் முடங்கி சொல்லுகிறானே என்று வருத்தப்படுறியா? இல்லப்பா, நீங்க பார்த்து ஆனந்தப்பட முடியாத அழகையெல்லாம் நான் ஏப்பா செஞ்சுக்க போறேன். ஆமாமா, இதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. சரிப்பா, ஒரு கம்பெனியில வேலை இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இப்பவே போனா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? சரிம்மா, நான் வேற வழி என்ன சொல்ல போறேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. கண்டிடலாம் இங்கே காண்பதும் உண்மைதானுங்க.
உறவாடும் மலர் நானும் மேனி, அழகோடு உறவாடும் மலர் நானும் மேனி, இசை பாடும் வாணி வாயன் கண்மணி. ஆகாசத்தை பாருங்க, ஆகாசத்தை பாரு, அதுக்கு வேற ஆள பாரு, நீதான் சாகசம் தானா, ஓஹோ எல்லாம் வேஷம் தானா, காண்பதும் உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க, எங்கும் காணாத இன்பம் எல்லாம் கண்டிடலாம் இங்கே, காண்பதும் உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. என்னை பாருங்க, என் கண்ணை பாருங்க, பெண்களின் என்னை போல பேரழகே இல்லைங்க. ஆமாம் பூங்கொடி அலங்கார பொன்முடி, பாடும் குயிலும் நீ, பவனி வரும் தென்றல் நீ, ஓடும் உயிரோட்டம் நான், ஓடும் உயிரோட்டம் ஒளிவேசும் புதுமை நிலா நானே, கயல் விழிமானே, வாழ்வில் உன்னால் இன்பம் தானே, காண்பதும் உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க, எங்கும் காணாத இன்பம் எல்லாம் கண்டிடலாம் இங்கே, காண்பதும் உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. பாபா ஸ்ரீதா, பாபா உட்கார். புழுவை போல நெடிந்து புள்ளி மயிலை போல ஆடிவிட்டான். ஐயோ 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 ஐயோ, எக்கச்சக்கமான அபிநயம், ஏராளமான முகவெட்டு, அசைவு கிசைவு, வளைவு நெளிவு குழைவு எல்லாம் அபாரம் அபாரம். அப்பப்பா என்ன திருஷ்டி, ரொம்ப களைப்பா இருக்கும். ஏய் யாரங்க, காசு தப்புறியா, குள்றி? இந்த காலத்து பெண்கள் நாலு புதி குதிச்சா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. எங்க காலத்துல நாங்க ஆட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு கால் முடியணும், இல்லாட்ட மேட முடியணும். அப்படி ஆடுவோம் தம்பி. ஏன் இப்பதான் என்ன, நீங்க ஆடாமல மேட கடையெல்லாம் தூட்டுவா பறக்குமே. அது கிடக்கு பழைய கதை. என்னமோ தம்பி, என் பொண்ணு உங்களையே தம்பி இருக்கு, அவளை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை பார்க்கணுமா, யாரோ பொம்பளை வந்திருக்கிறாங்க. பொம்பளையா? வணக்கங்க, என் பேர் ராணி. என்ன வேணும்? உங்க நாடகத்துக்கு டிக்கெட் விற்பனை செய்ய ஒரு பெண் தேவைன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்லைங்க, அந்த வேலை எனக்கு கொடுத்தா. பாட தெரியுமா? சுமாரா தெரியுங்க, என் பொண்ணுக்கு ஆடவும் தெரியுமே. இது வேற சிவபூஜையில கரடி மாதிரி வந்து பூந்துக்கிட்டு. அம்மா நீ சும்மா. பரவாயில்ல ராணி, நாளைக்கு நாடகம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகங்களை நடத்திட்டே இருக்க போறோம். நாங்கெல்லாம் அமைச்சு விட்டு அதிகமா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. சம்பளத்தை பத்தி என்னங்க? நீ நாளைக்கு டிக்கெட் இருக்கிற திறமைய பாத்துக்கிட்டு அப்புறம் சம்பளம் போட்டு தரோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க 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 எல்லோரும் இங்கே வாங்க, டிக்கெட்டு வாங்க வாங்க. இந்திரவு மிக நன்றிரவு, இணையில்லாத எந்த இரவு, இந்திரவு மிக நன்றிரவு, இணையில்லாத எந்த இரவு, இந்திரவு மிக நன்றிரவு. தரை ஒண்ணு அரை ரூபா, கொடு கொடு இந்த தரை அரை ரூபா, கருபடிந்த தரை அரை ரூபா, ரத்த கருபடிந்த தரை அரை ரூபா, வெற்றிலை பார்த்து கருபடிந்த தரை அரை ரூபா. இந்திரவு மிக நன்றிரவு, இணையில்லாத இந்த இரவு, இந்திரவு மிக நன்றிரவு. எம்மா இன்னைக்கு என்ன டிராமா? அட வெங்கட் டிராமா, வெங்கட் டிராமா, கியூவில நில்லு. எப்படி தெரியும் என் பேரு, செப்படி வித்தை கற்றவளோ, எப்படி தெரியும் என் பேரு, செப்படி வித்தை கற்றவளோ. தரையரை ரூபா, பெஞ்சு ஒன்று,
பேக் பெஞ்சு மூணு, தரை அரை ரூபா பெஞ்சு ஒண்ணு, பேக் பெஞ்சு மூணு. ஏ காலி காலி காலி, நாற்காலி அஞ்சு ரூபா. கொஞ்ச ரூபா சொல்லு. கொஞ்ச ரூபா சொல்லம்மா, கோகிலவாணி அம்மா கோகிலவாணி. கொஞ்ச ரூபா சொல்லம்மா, கோகிலவாணி அம்மா கோகிலவாணி. வஞ்சகனே போடா ஏடா மூடா, வீணே சாகாதேடா. எங்க நாடகத்துல இந்த வசனங்களை கேட்க கொஞ்ச ரூபாயா அஞ்சு ரூபாதா? அழகான நாடகம் எழிலான காட்சிகள், அழகான நாடகம் எழிலான காட்சிகள், அனல் வீசும் பேச்சுகள், ஆடல் பாடல் கூடல் கூடல் எல்லாம் காண இங்கே வாங்க வாங்க, டிக்கெட் வாங்க வாங்க. பெண்களுக்கு தனி இடம் உண்டா? பிள்ளைகள் போட ஏனையும் உண்டு, பீடா சிகரெட்டு பாக்கு வெத்தலை சோடா கலர் ஆரஞ்சு. இன்றிரவு மிக நன்றிரவு, இணையில்லாத இன்ப இரவு, இன்றிரவு மிக நன்றிரவு. ஏம்மா அரை டிக்கெட் உண்டா? எப்பா உமக்கு முழு டிக்கெட்டும் இல்ல. ஏனா செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை, தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அந்தொரு நாள் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர போதும். ஆமாம், நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டால் அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். வேறப்பாணி என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது. குறும்பு தேவையில்லை, நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன், வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே, உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ்பாடினான், பொங்கு கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதளத்தில் மேலவனன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்து! இமயத்தில் நெட்டியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்போரும் மன்னர் இயங்கில்லை போல். காவான் ஆவில் கனகனும் விசயனும் இருந்து மன்னர் தம்முடன் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்தலராகி செப்பிய மொழிகளை சேரனு சுமர்த்தினேன். சுவையான கதை என்று சொல்லுங்களேத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான், சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான், செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களேத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி, தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர், கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது.
அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோரு. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். துணல் போக்கும் விழியானே அவள் போர்ச்செய்தி தந்துட்டான். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றான். இல்லை என்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்த தத்தான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகைவிட்டு குமுறும் எரி மலை என, பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூழ் உரைத்தான், சுடர்முகம் பூச்சினான், சுக்கு நூறுதான், சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்துடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம், இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான், பின் படுத்தான் பகைவர் மீது பாணம். போர் 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 எனவே முழங்கிட்டு முரச ஒலி. பார் பார் பார், அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண் பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்சேதி கடைசி செய்தி கேளன்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் தகவல் தட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி, முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். மட்டிலினால் நாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலினே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிழு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருகு என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி, கவலை இல்லை. களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நில உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் பூண்டார். மகனே நீயும் உன் தோழிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திரு நாடு, உடனே ஓடு என தாவி அடைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுரையில். உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொடுத்தவர் உண்டு உத்தமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசியும் தனித்திருக்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். உணவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும்போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருதிக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள், அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்மாள் வேலை வந்துவிட்டது, வீரத்திற்கு சோதனை வந்துவிட்டது, வருகிறேன். என்னங்க உட்காருங்க, நீங்க தலைவர். வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாளுவம். உயிலாளுவம் குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா,
அந்த வீணர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்கள் ஆகின்றனவே. புறப்படுவோம் இல்லவா? அதற்கு கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தூக்கு கல். சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலைமை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்துனருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி 2 வார்த்தைகள் பேசுவார்கள். போடு போடு. வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம், மாலை நீ ஏன் போட்ட? அத்தான மச்சன் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. சபையோர்களே, தாய்மார்களே, அதாவது நீ வந்திருக்கியா? கொஞ்சாதி சக சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பாத்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்தில இருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்ன ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா 2 படைகள் வரும், அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான், ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா போயிடுவான். அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுக்கிறாங்க. வணக்கம். அந்த சேரன் செங்குட்டு வந்து போட்டாரு வேஷம், அவரை கொஞ்சம் பாக்கணும். இன்னைக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல்டா. ஆமாடா. டேய், எப்படியாவது புக்கிங்ல பூந்து எல்லா பணத்தையும் அப்படியே அபேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா. ஏண்டா உத்தரவிடுற? பொம்பளை தானடா டிக்கெட் வைக்கிறா, சுலபமா ஏமாத்திடலாம். அது எப்படிடா? அது நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு. யோ, ஒரு டீ உடனேண்ணா, சீக்கிரம் உடனே. இது தூக்க மருந்து. இந்த டீய கொண்டு போய் அந்த பொம்பளை கிட்ட பாபு கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு வா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ தூங்கி விழுந்துடுவா. உடனே பணப்பட்டிய அபே செஞ்சிடலாம். எப்படி? இந்தாங்கம்மா, பாபு சார் இந்த டீய கொடுக்க சொன்னார். தேங்க்ஸ், வச்சுட்டு போங்க. இதான் மிஸ்டர் ராஜா. வணக்கம். இது என் மனைவி சாந்தம். வணக்கம். உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புது உயிர் கொடுத்துட்டீங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பாபுவை காணும்? அவன் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்காக புக்கிங் போயிருப்பான். என்னங்க, தம்பிக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு கொடுத்தா போச்சு. தம்பி, இதை நீங்க தயவு செய்து வச்சுக்கணும். நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வரணும். எனக்கு வீடு தெரியாதுங்களே. தம்பி கேட்டா சொல்லுவானே. சரி, நான் விசாரிச்சுட்டு வர்றேன். அப்ப போனாங்களா? சரி. நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்லாம போறீங்களே. உங்களை பத்தியா? டாக்டர். டாக்டரா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம என் குழந்தை பத்தி கேட்டேன். ஓஹோ, டாக்டரா?
ரொம்ப நல்லா அழகா இருக்கு, நல்ல பிள்ளை. படிச்சுக்கா? நடிப்பு நடிச்சுதா? நல்ல நடிப்பு. பிரபாதம் பிரபாதம் வர.
என்ன வைத்தியக்காரன் தேவதை ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்கினா ஊர் உருப்பிட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கருபட்டான். 5.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லா தொல்லை நீங்கி விட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ, நம்ம கிட்ட ஒன்னும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நின்று போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா, உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ, பெரிய பணக்கார விட்டு பொண்ணு பொண்ணு இருக்கு. சாச்சா, ஃபூல் ஃபூல், நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்லை. அடடே அம்மா, இந்த பாருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. இந்த நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம், உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா?
நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிகையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிகையில போட்டான். எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்கார. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காபி? காபி. அப்ப நான் வரேன். இருமா. நில்லு, உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்ன ஏமாத்த பாக்குற? நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வேண்டுமோ? என் கோபம் தான் தெளிஞ்சு பச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நம்ம கார் இருக்கும் போது நடந்தா போறது கொஞ்சம் இருத வந்துட்டேன். எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு. போ. என்னப்பா? இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணக்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேத்துக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல் ஆயிருந்ததே. எங்கக்கா வசூலாச்சு? கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா, இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துருவனுக்கா. உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேடு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் எட்டானா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாப்பா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன, நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுதானே. ரொம்ப நல்லா ஐட் பண்ணாங்க. தம்பி என்னமோ சொல்றான், கேளுங்க. சொல்றான் அக்கா. வா வா வா, உட்காரு. என்ன அக்கா, உங்க கிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிறது. அது 200? நல்லா இருக்கு. இந்த இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், தியேட்டருக்காரருக்கு நீங்க பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாதான். போகட்டும். ஐயோ, என்னத்தா இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முனு. நீ இருக்கூறு இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது அது? பக்கத்து கடைக்காரன் கேட்டான். என்கிட்ட கோச்சு என்ன பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100. அப்ப 300 இருக்கு. 300 மூணு மாலை கட்டி படங்களுக்கு போ. மாலை போடா. என்ன அது? செவந்தி பூ. ஐயோ, பூ இல்லைங்க, மொட்டு. சாயங்காலம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. என்ன தாது? செவந்தி பூ, மொட்டு. இன்னைக்கு பிள்ளையாரு கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி, நீ போ. முடியாதா? முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி பசுன்னு போயிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து குடுக்க போனேன், அத பூங்குறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. ஓஹோ, விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. அதான் எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முனை கயிறு கூட கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முனை என்ன, 20 கூட கிடைக்கும். அதான் நீங்க குடுக்கல, என்ன செய்வேன்? இப்படி எடுத்துடுவேன், தெரியுமா? நல்லதுதான். அதான் எடுத்துருவேன். நரம்பு தம்பி, தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது இதே? புது தினத்து பூ மாலை. பூ மாலையா? அதான் இந்த மாலைக்காகத்தான்
நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு, அந்த மாலையை தியேட்டருக்கார கழுத்துல போட்டுடு. வரதா? இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு. வர்றேன் வர்றேன். டேய் வாங்க குடிடா. பணத்தோட அறந்து தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க? கோவமே கூடாது. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடு சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். ஏய் 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 துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி தெளிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழச்செருப்பு. காதர் இந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. வேதா அங்கதா இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும் அங்க. இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல நீங்க போங்க, இதுதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன்.
என்ன பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒண்ணு ஒரு போர் டெல்லி போடுவேன்னு சொன்னேன். இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, இன்ன இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு. என்ன உலகம் இது? இரக்கமுள்ளவனை போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு, அறிமுகம் இல்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா, இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்க போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்? எப்படி அப்படி தூங்கிவிட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும் போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கியிருக்கிறார், எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன் நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன, விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு லீலா? என் ஃப்ரெண்ட் லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படி எல்லாம் போகாத ராணி. இல்லப்பா, இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும், இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா. எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அட, இது என்ன, இது புதுசா இருக்கு. நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ், பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை
இப்பதான் என் ஆயுசிலேயே முதல் முறையா கேக்குறேன். சோம்பேறித்தனமா வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே? சரிதான் சரிதான். அப்ப இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி, அதெல்லாம் நானு இப்போ இது. அப்போ எஸ் கமிங். கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்கதான் டைப்பிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டு நாடகத்துல சாரோட போஸ். ஆமா, அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலெக்ட் போ. நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க, அவங்க எப்போவாவது நாடகம் போடுவாங்க, என்னையே ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அத மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க பாபு. இல்ல வந்துடுவாரு, வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம், நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களா? ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது, அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபு தான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல. புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? போடி பாத்தியம்மா இந்த பொடுச. எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் அமில்ல சான்ஸ். பிரேமா பாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும் போது தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயே. ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல, ரெண்டு மூணு கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்தில் யாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு, அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுகிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடும்மா. புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதான் நானும் சொல்றேன், காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போக. என்ன மிஸ்டர் ராஜா, எங்க எப்படி திக்கு விஜயம்? பாபாபு உன்னதான் பார்க்க வந்த நம்ம புது நாடக சம்பந்தமா. அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஒண்ணு புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலை ஆதரிக்கிற நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலை வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம அமைச்சர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன் எல்லாம் தன்னை ராஜா நினைச்சிட்டு அலையறானுங்க. நீ என்ன சொல்ற, விளக்க வேற தேவையா? இந்த மாதிரி ராஜா இனிமே நீ நாடகம் கிடகன் சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உங்ககிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா, அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ எப்பவுமே அப்படித்தானோ. ராஜா உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன், பிளீஸ் கெட் அவுட். நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரர் பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா? இருக்காத சார். அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க
இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது, இதுக்கே உங்களுக்கு கோபம் வருதே? அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? ஏ கரண்ட், எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம், ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது, நீ போட்டுக்கிறியா? நாரடி கழுத, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ அப்படியா, அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 வாட் பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்கு? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பார்த்தி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் மேல அதிகமாகும். பின்ன இல்ல, ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா, இன்கம் டேக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இது வரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டது இல்லை, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு என்ன போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ, 500 போட்டுக்கோ. என்னது என்னது சார், சார் என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பல்ல வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேத்து வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் என்ன உண்மையிலேயே கொடுக்க போறோம்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது. அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் நிம்மளவன் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. அப்படியா? அது சரி சார், என்னத்த இருந்தாலும் இந்த பூய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, குடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா. மனசுல ஒண்ணு தலையிலயே ஒண்ணு இல்லேன்னு நல்லா தெரியுத. சாவா சாவா சாவா, ஏண்டா நான் சமயக்கார பயல? அவளை இங்க வேலைக்கு வச்சிருக்கா. நீ லவ் இருக்கா? லவ்? என்ன லீலா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? மணி 6 ஆகுது, இன்னும் நீ வீட்டுக்கு போல? இத சரி வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சமம்? நான் போய்க்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் போற வழி தான், உன்னை விட்டுட்டே போறேன். ஷாப்ப க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சு. அதே
ஆகுது? யாரோ ஓடி வந்த மாதிரி. அப்படியா செய்தி? சரி சரி, உங்க வேலையை போய் பாருங்க. ரொம்ப நாளா இல்லீங்க, இன்னைக்குதானா? வரட்டும், பேசிக்கிறேன். போடா, இப்படி உட்காருங்க. விளையாட்டெல்லாம் முடிஞ்சாச்சா? அடா கொஞ்சம் சும்மா. ஓஹோ, அதுக்குள்ள போயிடுச்சேன்னு கவலையாக்கும். பின்ன இருக்காதா விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே? ஆமா ஆமா ஆமா, பாட்டியில போயிட்டா கவலையா தானே இருக்கும். நீ பாத்தியா இந்த கன்றாவிய? நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். கன்றாவியா? ஓடி போயிருச்சே, அது ரொம்ப அழகு. அப்ப இருக்கிறது மட்டமா? மட்டம்னு சொல்லிய, அது மாதிரி இல்ல. ஆஹா, ஓடி போயிருச்சே. ஐய, நான் வேணா போய் வர சொல்லட்டுமா? வர சொல்லட்டுமா? ஓய், வர வர உம புத்தி ரொம்ப மட்டமா போகுது. என்ன இன்னைக்கு சேஞ்ச் ஆயிட்ட? நீ அங்க சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்புறம் இங்கேயும் சேஞ்ச் ஆக வேண்டியதானே? என்ன உன் பாட்டுல கடகடான்னு பேசிக்கிட்டே போற? கடகடான்னு ஒண்ணு பேசல, உண்மையை தான் சொல்றேன். எந்த உண்மையே? அடங்கப்பா, பெரிய ஆளுப்பா நீ. நான் சொல்லிட்டேன். நீ நீ நீயா? எங்க இன்னொரு வாட் சொல்லு. நீ 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 புருஷனை பார்த்து நீங்கிற எங்க இன்னொரு வாட் சொல்லு. நீ என்ன புரியல? உலக சமாதானத்துக்கு நான் பொறாவை வாங்கிட்டு வந்தா அது ஊட்டு சண்டையை வளர்த்துருச்ச. சரி, இதை கொண்டாங்க மாட்டு. அப்போ இப்படி திருப்பி மாட்டிருக்கான். சண்டை ஓங்குக, சண்டை ஓங்குக. நீ எழுதுனியா? அடிடா, அடி அடி அடி. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. ஏம்மா ராணி, முதலாளி தங்கமானவர் சொல்லிட்டு இருந்தே, இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? வர பாலுக்காரன் தயிர்காரருக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவாருப்பா. என்ன கொடுப்பாரோ போமா. சம்பளம் என்னதுன்னு தெரியாம வேற செய்யற வேலைக்கு இன்னைக்குதான் காலால கழிக்கிறேன். இல்லப்பா, இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வரேன். மட்டுமாப்பா, வேலத்தையா போயிட்டு வாமா. யாரது? லீலாவா? என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல, அதனாலதான் கொஞ்சம் லேட். ஓ ஆமா ஆமா, பால்காரன் தயிர்காரன் இந்த சர்வன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல, அதனால இருக்கும். கரண்ட் வாழ்ந்த அப்படி அலட்சியமா வைக்காது. இதோ நான் ஒருத்தி 200 ரூபாய் எங்கே அலட்சியமா காணாம எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அது மாதிரி நீயும் இதை போட்டு உடச்சிட்டு முதலாளிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்காத. ஆமாடா, வால்வு ரொம்ப காஸ்ட்லி, போட்டுக்கிட்டு உடச்சு தொலைக்காத. அப்புறம் நம்ம நாடகத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அலையிறமே, அது மாதிரி வால்வு காலைய வேண்டி வந்துடும். உங்க நாடகத்துக்கு இன்னும் ஹீரோயின் கிடைக்கலையா? இல்லையே சார். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீ ஏன்டா கோச்சுக்கிற? என்ன சமாச்சாரம்? இல்ல சார், நம்ம லீலாம்மாவே கதாநாயகியா ஆக்ட் பண்ணா என்ன? நல்லா இருக்காது. ஏன் சார்,
ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதை சொல்லலடா. லீலா ஆக்டே பண்ண வேணாமே, சும்மா அப்படி ஸ்டேஜில் வந்து நின்னா போதுமே. அப்புறம் இல்ல சார், ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அது பெரிய இடத்து பொண்ணு, நம்ம சும்மா அப்படி டிராமாவும் அதில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டா அவங்க வீட்டுல ஏதாவது இல்லையே. நான் இங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட நடிச்சிருக்கேனே. ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்ல. குழந்தைங்க கூட தான் நடிக்குது, ஆனா உண்மையான டிராமாவில நடிக்கணும், அப்பதான் அதோட கட்டம் உனக்கு விளங்கும். ஆனா கரண்ட், லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல அது இஷ்டத்துக்கு விரோதமா ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லீலா? இல்ல. அப்ப நாம நாடகத்துக்காக தேடி தேடி அலைந்த கதாநாயகி கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சு, கிடைச்சாச்சு. என்ன லீலா, உனக்கு சம்மதம் தானே? முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். ஆமா, முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதெல்லாம் சும்மா. நானும் காலம்புரம் 7 மணில இருந்து தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கேன், காணாம போன பணம் கிடைக்கவே இல்ல. பணம் காணாம போச்சா? எவ்வளவு? 200 ரூபாய். சும்மா 200 ரூபாய் தானே? டோன்ட் வரி, நான் கொடுக்கறேன், நான் கொடுக்கறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒன்னா ரெண்டா, 200 ரூபாய் இல்ல எனக்கு. வேண்டாம், பரவாயில்ல வச்சுக்கோ. அட லீலா, சும்மா வச்சுக்கோ, காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம், வச்சுக்கோ. இது என்னது? கதாநாயகி பாடம், இத படிச்சுக்கோ. அது பணம், இது பாடம், அத வச்சுக்கோ, இத படிச்சுக்கோ. இது அகல்யா பாடம், நாளைக்கு ஒத்தி இருக்கு, நல்லா படிச்சுக்கோ. உலகம் விடிந்ததென்று என் ஆருயிர் மனவாளரை எழுப்பிவிட்டு பொழிபோல் பொக்கரித்து என் கற்பையும் பொத்திவிட்டாய் பொடியவனே படிப்பாய். பூழிபோல் வந்திங்கு ஆடிவிட்டாய், உடைந்த தாழி போல் ஆகிவிட்டே. இனி ஒரு கணம் இந்த உயிர் நில்லுமோ, கற்புக்கு இலக்கணம் சொல்லுமோ, 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 எந்த உயிர் நில்லுமோ. கவலைப்படாதே அகல்யா, என்ன தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சூடப்படாமல் கடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன். இந்திரன் என் பெயர். இந்திரன்? ஆமாம், அமர தலைவன், ஐராவதம் உடையோன். அக்கிரமக்கார! அடப்பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே. அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்களுக்கு கழகம். நீதான் தேவாதி தேவனோ, வீராதி வீரனோ? ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதலன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போல் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும்? போனதெல்லாம் போகட்டும். உங்களுடையே இப்படி வா. மறுபடியுமா? அட மகா பாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்தியிலே சுயம் பேசுறாங்க, இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மைய சொல்லட்டுமா, எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்ப ஒண்ணு செய்ய, முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம், வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம், படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம். அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாரா? கல்லாயிட்டாரா? அப்ப நான் முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இங்க நாடகமே ஸ்டாப். ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோச்சனம் பண்றதுக்கு. லீலா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்து வைங்கடா. ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன், ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் என்ன கூப்பிடணும்? எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா?
வீட்டுக்கு வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட், அதை முதல்ல செய்யுங்க.
தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாலேயே வரேன்னு சொன்னீங்க. நல்ல வேலை எப்பாவது வந்தீங்களே. உட்காருங்க முருகா, காஃபி கொண்டு வா. இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் காஃபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன நேத்துக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல உட்காருங்க. இல்லைங்க நீங்க ஒண்ணு என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனாலதான். அந்த நாயே கடிக்காது, சும்மா கொலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனாலதானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி கிடக்கீங்களா? ஐயோ நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியது இல்ல, நேரா வந்துட வேண்டியதுதான். புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேன். அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அவரே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? கோபம் நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒன்னு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரி சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இது சந்தேகம் தான். என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டுருக்குல்ல. கண்ணு மாடு போட்டுக்கா? கண்ணு பல வீசுது. பல இல்லீங்க, நம்ம மாடு கண்ணு போட்டுருக்குல்ல, அது புழைக்கிறது சந்தேகம் தான் சொல்றேன். எப்படிடா புழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தால. பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா? புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லை இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச, அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? நான் வரட்டுமா? இல்லம்மா. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான் படுக்கை புரட்சி. ஆட்களா ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். எங்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான். மேவிடும் அன்பால் தாவிடும் அன்பால் நெஞ்சம்
நானே நான் மணிப்புரா புது மணிப்புரா. ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகந்தானே, ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகந்தானே, ராஜாவும் வந்து நான் தான் ராணி, ராஜாவுமக்கு நான் தான் ராணி, தருவேன் சுகந்தானே மணிப்புரா புது மணிப்புரா புத்த புது மணிப்புரா நானே நான் மணிப்புரா புது மணிப்புரா.
லீலா லீலா மீன் பத்தியா மீன் எங்க உன் கண்ணுல சரி சரி நிறுத்துங்க உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு ஐ என் போக்கு புரிஞ்சு போச்சா உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது ஆனா என்னது ஒண்ணும் இல்ல அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட் பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா வந்து பார்த்தா திடீர்னு சமரசம் ஆமா அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்து துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன் ஆமா ஆமா அந்த அம்மா கூட கொடுத்தாங்க ஆமா நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களே நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களே சரி சரி போலாம் குளிரும் கொஞ்சம் குறைஞ்சது ஆமா ஆமா குளிர் குறையத்தான் செய்யும் என்ன வார்த்தையில சூடு ஏறுது இல்ல சரி சரி போலாம் ஆமா கொஞ்சம் பேசிட்டு போலாம் லீலா இந்த பாருங்க நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வரமாட்டேன் எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க ஐயோ வேலைக்கு வரமாட்டியா அப்ப இதோட நிறுத்திட்டேன் நீ போ இன்னைக்கு இதோட போதும் முள்ள 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 நீ பாபு என்ன நான் இப்ப உன்னை என்ன சொன்னேன் என்னமா அது ஒண்ணு இல்லப்பா யாரோ ரெண்டு பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் சகஜம்தாம்மா யாராவது போக்கிரு பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க இல்லப்பா நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா அவங்க பாட்டு போட்டுக்கிட்டான் நீயே மாங்கெல்லாம் போற போய் படுத்து தூங்கு ஏண்டா நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணாம் தானே சொன்னேன் வெளியா இருக்கு ஏன் பொம்பெல்லாம் விலைக்கு வாங்குறேன் சரி சரி உட்காருப்பா
அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்ல. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். தண்ணி ஐயா, இது என்ன தண்ணியில? பூச்சி. பூச்சி? பூச்சியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது சரி, பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. நன்றி. அந்த கடைக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். ஓப்பா போய் போட்டுக்க. பாம்பு பல்லை விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? தம்பி, சண்டையில எப்படி நாக் அவுட்? யார் கொடுத்தது? அவன் கொடுத்தான், இதை வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா தனியா இருக்கீங்க. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க, நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா, இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல்? இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளிய கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் உன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்கம் நகட்டம் தம்பி. பெரியவரே. என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன், உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கு ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன பிள்ளையா? பொண்ண போய் பிள்ளைன்றானே, ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்கு. முதலாளி என்ன காணாம? ஏன் லீலா, எனக்கு ஆயுசு நூறு போல இருக்கு. என்ன கையில கட்டு? கடி. தெரியாத அவங்களுக்கு நேற்று ராத்திரி நம்ம சாருக்கும் பாபுக்கும் டெரிபிள் பைட்டம். பைட்டுன்னா பைட்டு, டைகர் ஹோல்டன் பைட்டு. தமிழ்ல சொல்லி தொலையன் சண்டை. பேப்பர்ல ஒன்னும் தேடி வரலையே. சரிதான், இதெல்லாம் உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போடுறது கூட பத்திரிகை இருக்கு சார். இப்ப வேணா நம்ம போய் நீட் கொடுத்துட்டு வைக்கணும். எப்பா கொஞ்சம் சும்மா இரு, அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா பாபு, ஏன் உங்ககிட்ட அனாவசியமா சண்டைக்கு வந்தா? என்ன இப்படி கேக்குற? கடிக்க போற நாயி நான் கடிக்க போறேன் சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனான். நீங்க அடிச்சீங்க? நான் அடிப்பனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான். அடிச்சான் பாரு, அடி நாடி. உங்க ஊட்டடி எங்க ஊட்டடி இல்ல, அப்படி அடி. பெரிய பயிலாம் போல இருக்கு அவரு. பையன், சின்ன பையன். ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளைன்னு சொல்லணும். அவ்வளவு இழகிய மனசு, அவ்வளவு இழகிய மனசு. பாவம், அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை, கடைசி காலத்துல அந்த குருட்டு கணவனுக்கு ஓகாரசிய ஒரு ஆம்பளை பையனால் பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்கானே. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா? ஆமா, ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. நாலு ரேடியோ வேணும்னு ஆர்டர் வந்தது, எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன லீலா, டைம் ஆச்சு, பரப்பியா? ஆமா.
யாராவது ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல நீ. அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி நான் வாய் கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதையெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன் அதை பத்தி உனக்கு என்ன கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நானா பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலர் அதுக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல கொடு. பிச்சைக்கார என்னங்கிறீங்க? ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லபர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில யாரும் திருப்பி கொடு. கொடு. இந்த தோட்டம் எதுக்காக நான் கட்டி போட்டுருக்கேன்? டேய் சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போமா தமா. இது வந்து நீ போன மச்சான், ஏன்டா திரும்பி வந்தேன்? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்க கட்டி நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலீங்க. அவர் தான் எங்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இந்த பாருங்க என் கைய. ஐயோ, இப்படி நடக்குதா? அயோக்கிய தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி மாயப்படி தூரிய மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா நீ என் கூட பிறந்த தம்பியாடா இப்படி எல்லாம் நடக்குத பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன காது என்ன காவா? தினந்தோனும் அவ இங்க வர்றதும் இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்ம கர்ம, என் தலையில எடுத்து இந்த கிழச்சு வயசுல என்ன அவனை போய் கிளவேங்கிற? அவன ஒண்ணு சொல்லையா? அவன ஒண்ணு சொல்ல என்னமா இது? நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே. இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால எடுத்து காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்களை ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். நீ வேற தனியா இருக்கிற, ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு சார். நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர் தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பாக்கலாம், என்னால முடியாது. சரி, எனக்கு பிள்ளை சொல்லிச்சது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டால கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு?
என் பேரு சமரசம் சொல்லுவாங்க. சமரசம்? ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அடாடாடா, அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க? நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ஞான கண்ணாச்ச. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? ராத்திரி இந்த அந்த இது அது எது அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. அந்த வந்துட்டோம் சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங் பார்சல் பேக்கிங். டைப்பு கைப்பு பார்சல் கேர்தல் அப்படிதான். தம்பி ஆசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டு? உண்டு 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 உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமரவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பாக்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா, சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பாத்துட்டு தான் வர்றேன். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு, இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன். தம்பி, நீங்கதான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகாரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சார். கண்டதெல்லாம் பொய் சொல்வதால் தீமை இல்லை என்பார்கள். நான் சொன்ன பொய்களால் சமரசம் வீட்டிலே குழப்பம், ராஜாவுக்கு சந்தேகம், எனக்கும் சங்கடம். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் நான் குருடன் என்றுதானே அம்மா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் என்று கேட்டு என் இதயத்தை கோடரியால் பிளந்து விடுவாரே. ராணி, நீ சரியானபடி சிக்கிக் கொண்டாய். லீலா லாலி அது போலே, லீலா லாலி அது போலே, அது போலே. கண்ணற்ற தகப்பனுக்கு பெண்ணாக பிறந்தவளே எண்ணற்ற பொய் சொல்லி என்னை ஏமாற்றிய தங்கமே, எண்ணற்ற பொய் சொல்லி என்னையே மாத்திய என் தங்கமே. பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகுமோ மியாமியா? பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகுமோ மியாமியா? பானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ மியாமியா? பானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகும். பூனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகுமோ மியாமியா? கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு, கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு, இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு?
இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு பூனை கண்ணை மூடி கொண்டா பூலோகம் இருண்டு போகுமோ யாமியா. நான் ஒண்ணு பொய் சொல்ல, எல்லாம் உண்மைதான். ஓ அப்படியா, உள்ளதெல்லாம் உண்மைதானா? ஆமா. அம்மா, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே, அநியாயமாய் உண்மை சொல்வதிலே உனக்கு அவனியிலே, நீகர் யாரு கண்ணே, நீகர் யாரு கண்ணே. ராஜா ராணி சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கிவிட்டாய் பெண்மையிலே, சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கிவிட்டாய் பெண்மையிலே, பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே, பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே. ராவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு, ராவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஆட்டின் ராணி போலே ஆடு டைமண்ட் ராணி போல பாடு, ஆட்டின் ராணி போலே ஆடு டைமண்ட் ராணி போல பாடு. ஆட இஸ்பட் ராணி, ஏன் இந்த சோகமோ என் மேல என்ன கோபமோ, ஏன் இந்த சோகமோ என் மேல என்ன கோபமோ, உண்மை சொன்ன பாபமோ உன் மனதில் என்ன தாபமோ, உண்மை சொன்ன பாபமோ உன் மனதில் என்ன தாபமோ. ஐ பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ யாமியா, பானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ யாமியா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ யாமியா. பூலோகம் எனக்கு ஒண்ணு இருண்டு போகல, முத முதல்ல ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் இருந்து போச்சு. சரிதான் சரிதான், பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, இதுவும் பேசுவே இன்னும் பேசுவே. யார் உங்ககிட்ட அப்படி சொன்ன? பத்திரிகையை படிச்சுட்டு நீங்களா சொன்னீங்க, என்ன எங்க உண்மையை சொல்ல விட்டீங்க. சரி, நானும் அப்படிதான் இருக்கட்டுமேனு ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏழை விட்டு பொண்ணுன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த டைப்ஸ்ட் வேலை கிடைச்சிருக்குமா? அது சரி ராணி, இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லிருக்க கூடாது. உங்களுக்கு என்ன, என் நிலைமை, என் கஷ்டம், நான் சிந்திய கண்ணு, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டும் புரட்டும் நிறைந்த உலகத்தில் ஒரு குருட்டு தகப்பனாரோடு வாழும் அவளுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா? அந்த சமரசம் வீடு, அங்க ஒரு பாவி பாபு, இன்னொரு காளி சாந்தம். போதும் போதும் போதும், ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது. உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அடுக்கடுக்காய் படையெடுத்து வரும் இடையூறுகளை எதிர்ப்பதற்கு பொய் ஒரு ஆயுதமாக இருந்தா அதை உபயோகிப்பது குற்றமா என்ன? குற்றம்னு நான் சொல்ல வரல, நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லதான். இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது பார், அதான பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க முதலாளி இல்ல. ஐயோ, நீ என்னமா நீ டேஞ்சர் பண்ற, அதெல்லாம் முதலாளி கிதலாளி ஒண்ணும் இல்ல, வெறும் ராஜா தான். ஏ உங்ககிட்ட சொன்ன என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? காதலன் கிட்ட பொய் சொல்லாமான்னு கேக்குறேன். அது இருக்கட்டும் ராணி, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வையின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ இதுவரைக்கும் சுமார் 1000 பொய்யுக்கு மேலேயே சொல்லியிருப்ப, அதனால 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 என்ன இப்ப அதனால ஒண்ணும் இல்ல. நான் என்னத்த சொல்றது, நீ இதுவரைக்கும் லீலா ராணி லீலா ராணின்னுகிட்டு இருந்த, இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் சொன்ன. ராணி அப்படி கவலையா இருக்கீங்க, காஃபியாவது சாப்பிடுங்கம்மா. நீ போப்பா, நீ முருகா இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னிய, ஓ அது ரொம்ப மிஞ்சி போச்ச. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க. கல்யாணமா?
ரெண்டாவது கல்யாணமா? இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களா? எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ, இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னிய, அது அது நம்ம வேலைக்கார பொண்ணுங்க, இங்க இருக்காள் வேலை. ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா? நான் அவனு தானுங்க இந்த பயசுகிற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா ஐயா கூட வர்றாங்களே. என்ன இங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நை இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன், நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவ, அதே மாதிரி என்னையும் நல்லவன். ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவல்ல, என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் பாரு. நான் என்னமோ தப்பா நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு வந்துற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவம் அங்க. அத சொல்லல, இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாளி. புத்தாளி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? சீசி, இது சரிப்பட்டு வராது. இங்கேயும் ஆறு குளம் பார்க்க வேண்டிதான். ஏன், அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீடன். அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனசாம ஏற்பட்டதுனால ஊர் பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன? இப்போ எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன், அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பார். தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்த வீண் ஜம்பா அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி உன்னி அந்த கம்பெனில சேர்த்து அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விலக்கல. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு, எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க பைத்தியங்களா? அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்திய எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, உங்க பாபு இருக்கல்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு, தம்பி வாயா. வா பாபு, சவுக்கியமா? சவுக்கியம்தான். தம்பி நான் சொல்றத கேளுங்க, ஒத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன? ராஜா, ஏதோ காலம் ஒண்ணு சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன், மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் பன்னீர்செல்வம் படத்துல பாடு. இப்பதான் ஒன்பதாம் படத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யார் வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். எம்மா வாங்க, வாண்ணா வந்துரு. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்க என்ன தெரியாம? நல்ல பொம்பளைதான் நீ. அவன் என்னடா அண்ணா அந்த கல்ல போடுறான், நீ என்னடா அண்ணா இங்க கல்ல போடுற, இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் பேசினேன், அதுக்கு கல்லு தூக்கி போட்டான். அதற்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல்லு? என்ன அபிநயம் கேட்டோம்? யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்ட? வாங்க சார், ஏன் மிஸ்டர் இப்படி வாங்க. சார், குட் ஈவினிங் சார். அவர் சார், அது நம்ம இது இல்ல சார்,
நம்ம இது காத்து காத்து அது வாங்கலான்னு வந்த காத்து இருக்கு வாங்கலான்னு வந்த. நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்பட வந்தேங்க. படுங்க சார், கவலைப்படுங்க. இனி கவலைப்படுறதுக்கு ஒன்னும் விஷயம் இல்ல, எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேலதானே போட்ட? நீங்க காத்து வாங்கிருக்கீங்களா? செந்தல் காத்து என்ன தம்பி? எல்லாம் புரிஞ்சு வச்சு புரிஞ்சு போச்சா சார்? நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார், நைசா நழுவிடுங்க சார். ஆமா சார். அப்படியா? இது நைசா நழுவுற விஷயம் இல்ல, நல்லா சொல்லி போடுறேன். நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சாச்சு, ரொம்ப ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ, இப்பாவது உன் சந்தேகம் தொலைஞ்சதா? இப்படியா விஷயம்? நீ பேச ஆரம்பிக்காத, பிரசங்க வேண்டாம், கல்லு. சரி, இனிமேலயாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். சரி சார். சார் துண்டு? ஆமா சார், மறந்துட்டீங்க. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா. திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னே தீர்மானம் செய்திடு கண்ணே. திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னே தீர்மானம் செய்திடு கண்ணே. திருமணமாகாத பெண்ணே, பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார். நல்ல விலை பேசுவார் நாளுக்கு மது பெற்றோர்கள், நல்ல விலை பேசுவார் நாளுக்கு மது பெற்றோர்கள். திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே. திருமணமாகாத பெண்ணே, போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சாதானே போட்டுக்கணும்.
இப்பதுக்கம்மா? இல்லப்பா, நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. எது ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிரித்தா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு, சும்மா கேளம்மா. என்ன வேணும் அப்பா? ஏன்பா, இப்ப ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லதுதானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகனும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்ல, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமே, நானே ஒரு நல்ல வரனே. என்ன கடவுளே, இது விளையாடி விட்டதா ராணி? கடைசியில் நீ மோசம் போய்விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன், நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத படி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயலராக பேசினாரே அவரா? அந்த பெரியமர்தன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒழித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அலைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது. பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டது. நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது? ஏன் தவறு இல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள், மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பெட்டியை திறந்தாலே போதும். அந்த பெட்டியை தர. போம்மா. இருந்தையாமா, அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ என்னடே ஏன் கொடுக்கிற என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள் கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு? கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தை தான் உனத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பாலிய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீயாம்மா. அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த தடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அரியா பருவத்திலே கல்யாணம், தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு.
இனி ஜென்ம ஜென்மத்திற்கும் இந்த பழி மாறாது. இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு விட்டுவிட்டு தண்ணி பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட வந்த வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்காது. நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி உன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப் புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்கிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகள் அப்பா இவைகள். போதும் பாபு போதும். தண்டலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கென்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், தசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவியாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம், என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை போல விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் சோழனை. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கள்ளியாக இருக்க வேண்டும்! ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். சரிதான் போ. ஏதாளம் மறுபடியும் முறுக்க மரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம், அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலக தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. ஏன் ராணி வாட்டமா இருக்கிற? ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்க போகிறேன், அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன், பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூச்சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டு, ஜவ்வாது பொட்டு. வேண்டாம், எனக்கு ஏன் இந்த அழகன்? என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய்? கோபமா ராணி நான் கேட்டதும்? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டு தான் அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல, மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று வட்டதில கட்டி கரும்பு என்பீர்களே. உங்கள் ராணி ஒரு பட்ட மரம். பட்டமரம் பட்டமரம் குளிர்க்காது, கெட்டபால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை என் ராணி, விதவை ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாள். அவளும் தண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலக்கண்ணீருக்கு இழகிவிடும் நஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து தாவாச்சிருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதும் நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொத்தில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாள்.
ஐயோ, என் பேச்சை நம்புங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடு என்னை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழிந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி, திசையொடிந்த தேசத்தில் வன்மையூட்டி, நாட்டை மறுபலத்தில் சோலையாக்கும் பணிபுரியும் படையிலோர் வீரரான் நீங்கள். விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவு கல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள், இந்த பருவப்பொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து எல்லை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது. நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகாபாவி. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். விலையாக கொடுத்தாலும் ஈடாக முடியாத உன்னுடைய இளமை, தெய்வ மாதர்களின் மேனியிலும் காண முடியாத உனது தேஜஸ், இவையெல்லாம் விதவை எனும் பெயர் காட்டால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன்.
அவன் கடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டு பாதங்களை தொட்டுக் கொண்டு இதோ நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உதைத்தாலும் அடைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார், ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர முன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சி ஆக மாட்டார். ராஜாவே பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வாய்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதத்தே இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம், ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். நான் அடிக்கும் துருப்புச் சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி. யாரே? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா? ஹலோ பாவி, என் குடும்பத்தை கட்ட தோகை நீதானா? என் மகனோட மனதை கழித்து அவளை பாவாத்தான் ஆக்கிட்டே பாவி. ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. அவா குற்றம் எல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடித்து ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தி சத்தமான சம்பிரதாயத்தை அழித்து விட்டையே குலகாரம் தோகி பாருகா. பெரியவரே கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை எல்லாம் உண்மை. ராணியை விடாதே, அவளை பொறுக்கு கிக்கால பொருள் இதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. போ, என் பிள்ளைக்காக போயிடு போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோபிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவன் தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டிஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்து கெடுக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகி விட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டிஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ஐயோ அதெல்லாம் கூடாது, அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது, பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார் டைம் ஆயிடுச்சு, பத்து பேர் விடுவோம் சொல்லாமா? என்ன விஷம் கொடுக்கற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா, தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா? விஷம் கொடுக்கற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன் பையன் உயிரை எடுக்கிறீங்க? பாலு வேணாம், தண்ணி வேணாம், எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படி அன்புள்ள ராணி. என்னம்மா இது, நாடகத்துக்கு வராம? பாப்பா கரண் நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு வந்து ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல, அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உண்மையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன்.
எட்டமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், ஈட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம் அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமா. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டர், என்ன சொல்லுகிறீர்? நாம் கிரியை கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. சாக்ரட்டீஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரட்டீஸ் நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா. ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுது விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்புமொழியும் வார்த்தைகளால், கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான், கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ், உண்மைதானே? சாக்ரட்டீஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, என்றால் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா, சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறார். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தார். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்க மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதரிடம் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை? இல்லை. அனீட்டஸ்? இல்லை. சிற்பிலைகன்? இல்லை. இந்த நீதிபதி? இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை, எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள் என்னை தவிர, அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன், இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பழம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே? அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே? பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டீஸ், பேச்சை நிறுத்தும், விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனை காலாக வேண்டும் என்று தீர்ப்படி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண் வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே, இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக
தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ளைய சேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம் படைபலம் அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே. ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பர். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். என்னது தம்பி? ஐயோ, அருமை நண்பா. அழா, அது வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும் முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவல கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்பாசை, மிக மிக அற்பாசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக்கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரட்டீஸா பிறந்து வரப்போகிறார்? கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னையல்ல, இந்த உடலைத்தான். ஏதன்ஸின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்க போகிறதா? ஐயோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேணா, சாக்ரட்டீஸ் வந்து முடிக்கப்படாது. சாக்ரட்டீஸ் குத்துவத்தை வேணும். வேணாம். சாக்ரட்டீஸ், ஐயோ வேண்டாம், வேண்டாம். நீங்க சாக போறது கல்வி கலைஞ்சியும் சாகிறதா? எதுக்காக சாகும்? கரெக்டா, எதுக்காக சாகிறது? சாகணும் என்ன பத்தா? சிந்திக்க சொன்னார். ஏன், எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குத்தமல்லவா? சாகவிட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறின ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்.
பயணத்தை தொடங்கிவிட்டாய். பல தமிழ் பேசும் பதுமையே,
சுவை கனியே சுந்தர நிலவே காதற் கவிபாடி என் கனவிலெல்லாம் தகிராடும் கண்ணழகி கடைசியாக நீ என்ன நினைத்து உயிர் விட்டாய் என்னை நினைத்தார் இந்த பாவியின் இரக்கமற்ற பேச்சை நினைத்தார் எப்போயிலமே குற்றமற்ற உன் மீது தீறி விழுந்த எனக்கு நீ இப்படியா தண்டனை தர வேண்டும் இந்த மனிதத்தன்மை எத்தவனை மன்னிக்கும் பெருந்தன்மை என் மரகணமே உன்னோடு பிறக்காமலா போய்விட்டது பிறக்காமலா போய்விட்டது இந்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்காமல் நாடக வேளையிலேயே என் கண்களை மூடியிருப்பேன் அதையும் நீங்கள் நான் கெடுத்து விட்டீர்கள் நீங்கள் நான் கெடுத்து விட்டீர்கள் ஐயா பெரியவரே ராணி கல்யாணம் ஆகாதவன் மழலை பருவத்திலே நீங்கள் நடத்தியது கல்யாணம் அல்ல மரபொம்மை விளையாட்டு ராணி என் மனைவி என் வாழ்க்கை துணைவி என்று நான் வாயார மனமாற சொல்லி அழுவதற்கு அனுமதி தாருங்கள் அனுமதி தாருங்கள் மறுமணத்திற்கு நீங்கள் சம்மதித்து விட்டதற்கு அறிகுறியாக அவள் பிணத்திற்கு நான் மாலையிடுவதற்கு உத்தரவு கொடுங்கள் உத்தரவு கொடுங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர் பெரியவரே ஏன் பேசாமல் இருக்கிறீர் ராணி ராணி உன் அழகு விடுகளை திறந்து என்னை ஒருமுறை பார் ராணி நான் உன் கழுத்திலே மாலையிட்டு உன்னை மனைவி என்று அழைக்கப் போவதை ஒருமுறை பார்த்துவிட்டு அமுது கசியும் உன் இதை திறந்து என்னை அத்தான் என்று ஒருமுறை அழைத்து விட்டு பிறகு செத்து விடுறாள் ராணி சத்தா பயப்படாதே எழுந்திரு ராணி உன் இஷ்டம் போல் சிறிது நேரம் உயிரோடு இருந்து பிறகு இறந்து போக வரம் தந்தோம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே ராணி எழுந்திரு ராணி ராணி என்ன என் ராணி உயிரோட வாயிருக்கு ஆமா 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 என்ன என்ன தகைப்பு இல்ல கேக்குறேன் தகைப்பானேன்னு கேக்குறேன் சாக போன ராணிய நான் எப்படி காப்பாத்துன்னு தெரியுமா ராணி விஷத்தை எடுத்து சாப்பிட போச்சு நல்ல வேளையா அந்த சமயத்துல நான் வந்தேன் என்னை சாக விடுங்க இனிமே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயன் நான் வாழ முடியாதவன் வாழக்கூடாதவன் ராணி நான் வாழ வைக்கிறேன் பாரு வாழ்க்கையில தோல்வி அடைந்தவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல முக்கா பங்கு ஜனங்கள் எப்பவோ காலியா போயிருக்கும் கவனப்படாது எப்படியோ என் ராணி பெயர் சொல்லி ராணி நான் செய்த குற்றங்கள் எல்லாம் எழுந்திருந்தா இந்த தள்ளாத வயசுல என்ன எங்க தனியா விட்டுட்டு போறியோன்னு நினைச்சேன் இப்பதான் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சே உங்க குடும்பத்துல சச்சரவு ஏற்படும் நான் தான் காரணமா இருந்தேன் நீங்களும் மன்னிச்சிருங்க மறப்போம் மன்னிப்போம் ராணி நீ விழ வேண்டிய கால் இன்னொன்னு பாக்கி இருக்கு இங்க பார் இந்த அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கோபம் அவங்க கால்ல விழு மகராசியாரம்மா காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் நீ சொல்லும் நான் சொல்லணும்னு இருந்தேன் சரி குரல் எல்லாருக்கும் போது பெரிய பெரிய தாரா பெரிய தாரா என்னப்பா என்ன காதலிச்சாச்சு யாரு முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு காதலிச்சாச்சா அப்ப கேப் விடக்கூடாது மாலை போட வேண்டாம் ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது போடப்பா மாலை போட்டு ஏமா சொல்லா யாரு நீ குடு பாரு போடு நீ போடு உங்க தயவுல பக்கலமா பிடிச்சு இப்ப நீங்க இனிமே கொஞ்சம் தெரியும் தம்பி நானே சொல்லிருப்பேன் ஒதுங்கிக்கிட்டாரு நீங்களும் வாங்க போ வாங்க கையை விடுங்கள் ராஜா கைவிட மாட்டேன் கண்ணே என் இதயத்தின் வீதியிலே ஜோதி விளக்காக உன்னை ஏற்றி வைத்திருக்கிறேன் குறும்புத்தனத்திற்கு பெயர் போன உன் நீலக்குறு நயனங்கள் காதல் பாஷை பேசுவது என் இதயத்தின் காதுகளால் கேட்க முடிகிறது மாதுளை நிறங்காட்டு உன் மாணிக்க இதழ்கள்
உன் மனதை திறந்து காட்டுவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. அந்திவானத்தின் சுகப்பு காட்டும் உன் கண்ண கதுப்புகளில் தோன்றும் மின்னலிலே உன் நெஞ்சின் மென்மை தெரிகிறது எனக்கு. சோதனை போதும் சுந்தரி. போங்கள் ராஜா. ராணி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். எதை மறைத்தாலும் மறைக்கலாம், இந்த காதல் இருக்கிறதே அதை மட்டும் என்றுமே மறைக்க முடியாது, தெரியுமா? திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளே தெரியாமல் போகுமோ. திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகும். சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே குறையாகும் வாழ்வினே. சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே குறையாகும் வாழ்வினே. சரியான நேரம் என் நேரமோ அலை மோதும் நெஞ்சம் நிலை காணும் நேரமே. சரியான நேரம் என் நேரமோ அலை மோதும் நெஞ்சம் நிலை காணும் நேரமே. சந்தோஷம் காணவே தடை போடலாமோ சந்தோஷம் காணவே போடலாமோ. தவறாக என்னை எடை போடலாமோ. சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்வினே. அரும்பான காதல் மலராகுமோ குறும்பான கேள்வி இது நியாயமாகுமோ. அரும்பான காதல் மலராகுமோ குறும்பான கேள்வி இது நியாயமாகுமோ. கரும்பாக பேசும் கரும்பாக பேசும் போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகுமோ.